உங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி சேனல் இப்பொழுது எஸ்சிவி 251 வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஒளிபரப்பாகிறது. கண்டு மகிழுங்கள். 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை தொடர்ந்து ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவின் கோலாரில் 2019 பொது தேர்தல் பரப்புரையில் எல்லா திருடர்களுக்கும் மோடி என்ற பெயர் இருக்கிறது என ராகுல் காந்தி பேசியிருந்தார். இதனையடுத்து ராகுல் காந்திக்கு எதிராக குஜராத் பாஜக எம்எல்ஏ புர்ணேஷ் மோடி சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நேற்று ராகுல் காந்தியை சூரத் நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்துள்ளதோடு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் ராகுலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல் காந்திக்கு குஜராத் சூரத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது.